மத்தியில ஸ்ட்ராங்காக பலமாக ஒரு ஆட்சி இருக்கும் பொழுது அந்த ஆட்சியினுடைய எல்லா விதமான நல்ல விஷயங்கள் கீழே வரைக்கு வரும். அதற்கு சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய கயிறு தொழிற்சாலை மட்டுமே ஒரு உதாரணம் சகோதர சகோதரி. இன்றைக்கு மேடையின் மீது நம்முடைய சகோதரர்களுக்கு இந்த அட்டையை நாம் கொடுப்போம். சில சகோதர சகோதரர்கள் வந்து அட்டை வாங்கிட்டு போனாங்க. அதுல தமிழகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகமாக சுய உதவி குழு இருக்கக்கூடிய நம்முடைய மாநிலம். அதற்கு மோடியை வந்த பிறகு 395 கோடி ரூபாய் மகளிர் சுய உதவி குழுவுக்கு நம்ம பணமா கொடுத்திருக்கோம், மானியமா கொடுத்திருக்கோம். உங்க ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மருந்து பெட்டியை சார்ந்த மல்லிகை மகளிர் சுய உதவி குழுவும் கூட மத்திய அரசினுடைய பணம் மூலமாக மானியம் மூலமாக முன்னேறி இருக்கின்றார்கள். அதனால்தான் அந்த சுய உதவி குழுவிலிருந்து சகோதரி வந்து இந்த அட்டையை வாங்கிக் கொண்டு சென்றார். அதே போல சகோதர சகோதரிகளை இன்னைக்கு பாருங்க, இந்த ஐயா இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய ஐயாக்கு 2014 வரை யாருமே இந்த ஐயாவிற்கு ஒரு வீடு இருக்கான்னு கூட ஒரு வார்த்தை தெரிவித்தார். இன்னைக்கு தமிழகத்துல மட்டுமே வீடு இல்லாத குடும்பங்கள் 15 லட்சம் குடும்பங்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலவசமாக வீடு கட்டி கொடுத்திருக்கின்றார். அதில் இருக்கக்கூடிய சுப்பரியா ஐயா வந்து நெற்குப்பை திருப்பத்தூரை சார்ந்தவங்க, அவரும் இன்னைக்கு மோடி ஐயா கட்டி கொடுத்த வீட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதே போல சகோதர சகோதரிகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அட்டல் பென்ஷன் யோஜனா, குறிப்பாக விவசாய குடும்ப பின்னணியில் இருப்பவர்களுக்கு விவசாயம் செய்து முடித்த பிறகு 60 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு மத்திய அரசு பென்ஷன் ஆரம்பிச்சிருக்கிறார். விவசாயம் பண்ணி முடிச்சாச்சு, 60 வருஷம் ஆச்சு, 60 வருஷத்துக்கு அப்புறம் விவசாயத்தை விட்டுட்டீங்க, உங்களுக்கு அட்டல் பென்ஷன் யோஜனா. இன்னைக்கு தமிழகத்துல மட்டுமே 37,94,087 பேர் இந்த திட்டத்தில் பயனடைந்திருக்கின்றார்கள், அவர்களுமே பதிவு செய்திருக்கின்றார்கள். அது குறிப்பாக திருப்பத்தூர்ல நெற்குப்பையில இருக்கக்கூடிய சேக்கப்பன் அவர்களும் கூட இதுல ஒருவர். எதற்காக இந்த அட்டையை உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால், திமுகவினுடைய முகவரி நமக்கு தெரியும். திமுகவை பொறுத்தவரை அதனுடைய முகவரி என்பது கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன். இந்த 3 சீதான் திமுகவினுடைய முகவரி. எங்கே கமிஷன் இருக்கோ அங்க திமுக இருப்பான், எங்கே கலெக்ஷன் இருக்கோ அங்க திமுக இருப்பான். கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் எங்கே இருக்கோ அங்க ஒரு திமுக இருப்பான். ஒரு திமுக இல்லை என்றாலும் கூட நிச்சயமாக ஒரு உடன்பிறப்பு இருப்பார். ஆனா எங்கே இது போன்ற ஏழை மக்கள் இங்க இருக்கின்றார்களோ, இது போன்ற ஏழை மக்கள் மத்திய அரசினுடைய நிதி பெற்று எங்கே இந்த ஏழை மக்கள் இருக்கின்றார்களோ அவர்களுடைய முகவரி மோடி ஐயா அவருடைய முகவரி. எங்கெல்லாம் ஏழை மக்களுக்கு வீடு இல்லையோ அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கின்றார்களோ மோடி ஐயா அவருடைய முகவரி அது. எங்கெல்லாம் அட்டல் பென்ஷன் யோஜனா மூலமாக 37 லட்சம் பேர் பயனடைந்திருக்கின்றார்களோ அவர்களுடைய முகவரி அது. எங்கெல்லாம் சுயநிதி குழுவில் பயன்பெற்றிருக்கின்றார்களோ அதெல்லாம் மோடி ஐயா அவருடைய முகவரி. திமுகவுடைய முகவரியை பொறுத்தவரை கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். மோடி ஐயாவை பொறுத்தவரை ஏழை பங்காளர்கள் வாழுகின்ற இடத்துல கோவிலாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளை, இந்த 2 ஆட்சியும் கூட நம்மால் வேறுபடுத்தி பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் 27-28 மாதமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, ஒரு பக்கம் 9 ஆண்டு காலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி காலம். இரண்டையும் கூட தரம் பிரித்து மக்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள்.